போட்டி தேர்வு இறக்க அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நிறுவன பார்க்க போகிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணிகளுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் நிறுவு பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் நீங்கள் இந்த ஜபுக்கு அப்ளை பண்ணலாம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தகவல்கள் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது நம்மளோட வெப்சைட் வே டு டிஎன்பிசி டாட் காம் இந்த ஜாப் நோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது அதுக்கான லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே டு டிஎன்பி டாட் காம் ஸ்லாஷ் நோட்டிஃபிகேஷன் டாட் ஹச்டிஎம்எல் இந்த பேஜுக்கு போனீங்கன்னா பல்வேறு வகையான நோட்டிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கு இதுதான் நம்ம நம்மளோட வெப்சைட் வே டு டிஎன்பிசிசி டாட் காம் இதில் ஜாப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே பல்வேறு வகையான ஜாப் நோட்டிகேஷன் பார்த்தோம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு தேனி மாவட்டம் விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்க்கலாம் ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு வருஷமே இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்குது இங்கிலீஷில் எல்லா தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கலாம் இப்போ தமிழ் இருக்கிறத பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் அங்கன்வாடி மையங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காலி பணியிடங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி மைய உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான காலி பணியிடம் எட்நூத்தி பதினைந்து குறு அங்கன்வாடி மையப் பணியாளர் இதற்கான காலி பணியிடம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அங்கன்வாடி மைய உதவியாளர் இதுக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் மொத்த காலி பணியிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கான பொது பிரிவினராக இருந்தாங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மலைப்பகுதி விண்ணப்பத்தாளராக இருந்தாங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கன்வாடி உதவியாளர் இதுக்கு வந்து எழுது படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் நீங்க அப்ளை பண்ணலாம் இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளருக்கான குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்து அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மலைப்பகுதி விண்ணப்பதாரர்களுக்கான அதிகபட்ச வயது நாற்பது அங்கன்வாடி உதவியாளருக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது நாற்பது விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டோர் மலைப்பகுதி விண்ணப்பதாரர்களுக்கான அதிகபட்ச வயது நாற்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு விண்ணப்ப படிவங்கள் இதே பக்கத்தில் கீழே உள்ள தொடர்புகளில் கொடுக்கப்பட்டுள்ளது ஐசிடிஎஸ் அங்கன்வாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்ஸ் ஸோ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஜாப்க்கான அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் அங்கன்வாடி மெயின் ஓக்கஸ் அங்கன்வாடி மினி ஓக்கஸ் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் விண்ணப்ப படிவங்கள் வந்து சம்மந்தப்பட்ட வட்டார குழந்தை வளர்ச்சித் திட்ட அலுவலகங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் விண்ணப்ப படிவங்கள் எப்போது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்ப படிவங்களை வாங்கிக்கலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கிரேட் பே வந்து ஐநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பிக்கும் இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் இருப்பிடச் சான்றுக்கு ஆதாரமாக வந்து வாக்காளர் அடையாள அட்டை வீட்டு வரிசது குடும்ப அட்டை ஆதார் அட்டை இதில் ஏதாவது ஒன்று வந்து சான்றாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி மைய பணியாளர் குரு அங்கன்வாடி மைய பணியாளர் அங்கன்வாடி மைய உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணல் பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இறுதியாக தகுதியுடைய விண்ணப்பதாரர்களுக்கு நேர்கணல் அழைப்பு கடிதம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் எல்லாம் எலிஜிபிளோ அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஜாபுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அங்கன்வாடி மெயின் ஓக்கஸ் அங்கன்வாடி மினி ஓக்கஸ் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் க்ளிக் பண்ணுறேன் ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தமிழில் தான் இருக்குது நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு எங்கே சப்மிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இருப்பிடத்திற்கு அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தான் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தகவல்கள் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டப்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வேட்டு ஊட்டியின் பேசி அதே போல ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டூட்டிஎன் பேசி இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர்ஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எங்களை தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டிஎன்பிசி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்